ஹலோ காய்ஸ் வெல்கம் டு பிக்சல் த்ரோன்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு கொலாஜ் ஃப்ரேம் ரெடி பண்ண போறோம் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கொலாஜை வந்து ஃபோட்டோ ரெடி பண்ணிட்டு நம்ம சேவ் பண்ணுறது மட்டும் பார்த்தோம் அது ஒரு ஃபிரேம் அவுட்புட்டா நம்ம எப்படி பண்றோம்ன்றதை பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி ஃபோருக்கான ஃப்ரேம் உடைய கொலாஜ் ஒர்க் இது கஸ்டமர் வந்து மொத்தம் எயிட்டி ஒன் இமேஜஸ் கொடுத்துருக்காரு இதை வச்சு கொலாஜ் பண்ணி கொடுங்க அப்புறம் இதில் இந்த இமேஜ் வந்து மெயின் இமேஜா போடணும்னு சொல்லியிருக்காரு குழந்தையோடைய போட்டோ ஒரு சோபம் பண்ணிப்போம் இதை ஃபைலில் போயிட்டு ஆட்டோமேட்ல கான்டாக்ட் ஷீட் கான்டாக்ட் ஷீட் மூலமாக தான் நம்ம இந்த கொலாஜ் ஃப்ரேம் ரெடி பண்ண முடியும் யூஸ் ஃபோல்டர்னு இருக்கும் நீங்கள் ஓகே செலக்ட் பண்ணிங்க அது எந்த ஃபோல்டர்னு சூஸ் பண்ணிங்க நான் வந்து சிக்ஸ்டீன் இந்த ஃப்ரேம் இது பண்ண போகிறேன் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன் இந்த ஃபோல்டருக்கு இப்போ இமேஜ் காட்டாது எதனால அதை நம்ம ஃபோல்டர் தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் இந்த இதுக்குள்ள தான் இந்த இமேஜ்லாம் இருக்கு இந்த ஒரு பாருங்க அந்த இமேஜஸ் ஃபுல்லாகவே இந்த சிக்ஸ்டீன் இந்த லொக்கேஷன் குள்ள தான் இருக்கு இந்த லொக்கேஷன் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்றேன் இன்க்ளூட் சப் ஃபோல்டர்ஸ் கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம் ஏன்னா நீங்கள் ஒருவேள் இதுக்குள்ள வேற எதனா ஃபோல்டர்ஸ் போட்டு அதுக்குள்ள இமேஜஸ் வச்சிருந்தாலும் அதையும் அந்த இமேஜஸையும் செலக்ட் பண்ணிக்கோது அதுக்காக அது தேவையான டிக்மார்க் போட்டுக்கலாம் இருந்தால் நீங்கள் பண்ணிங்க பண்ணிக்கோங்க கூட பரவாயில்ல ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது டாக்குமெண்ட் ஆப்ல என்ன சைஸ்ல பண்ண போறேன் நான் இன்சர்ஸ்ல பண்ண போறேன் நம்ம போட போற சைஸ் வந்து பதினாறுக்கு இருபத்தி நாலு பதினாறு இன்சர்ஸ் வந்து வித்தும் ஹைட் வந்து இருபத்தி நாலு இந்த இடத்த கொஞ்சம் ஸ்கிப் பண்ணீங்க கொஞ்சம் லைட்டா இங்க தமிழ்ஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துக்கு வந்துருங்க எத்தனை காலம் எத்தனை ரோ வேணும் உங்களுக்கு அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணிக்கணும் மொத்தம் எயிட்டி ஒன் இமேஜஸ் இருக்கு மொத்தம் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த இடத்துல எயிட்டி ஒன் இமேஜஸ் இருக்கு நைன் காலம் நைன் ரோ வர மாதிரி கொடுத்துக்கிறேன் நைன் பை நைன்ல வரணும்னு அந்த இமேஜஸ் அது என்ன வித்து வந்து நம்ம ஒரு பதினஞ்சு கொடுத்துப்போம் ஹைட் வந்து ஒரு தேர்ட்டி கொடுத்துக்கலாம் ரிசோலியூஷன் த்ரீ ஹண்ட்ரட்ல வச்சு வச்சுக்கிறேன் கலர் ப்ரொஃபைல் வந்து ஆர்ஜிபில் இருக்கு அப்படியே வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த ஃபிளாட் ஆல் லேயர்ஸ் இருக்கும் இந்த டிக்மார்க் மார்க் இருக்கக்கூடாது இது இருந்து என்னன்னா உங்களுக்கு வந்து இமேஜுக்கு வந்து மாஸ்க் எல்லாம் வரும் அதனால வந்து இந்த இந்த ஃபிளாட் ஆல் லேயர்ஸ் டிக்மார்க் மார்க் இருக்கக்கூடாது எடுத்து விட்டுருங்க இருந்தா உங்ககிட்ட மோட்ல வந்து ஆர்ஜிபி செலக்ட் பண்ணீங்க பிட்ல வந்து எயிட் பிட் செலக்ட் பண்ணீங்க உங்களுக்கு ஒரு வேலை கமர்ஷியல் ஒர்க் எதனா பண்ணீங்கன்னா சிக்ஸ்டின் பிட் யூஸ் பண்ணீங்க நான் வந்து நார்மல் இந்த ஃப்ரேம் ஒர்க் தான் அதனால எயிட் பிட்டே எனக்கு போதும் தமிழ் பிளேஸ்ல வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இமேஜ் எப்படி கிரியேட் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கும் இதான் டாக்குமெண்ட்னா இப்படி வேணும் மா இல்ல அந்த இமேஜிங் எந்த லைன்ல வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது நம்ம வந்து இப்படி வந்தா போதும்ன்றதுனால நம்ம கிராஸ் ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துட்டோம் அப்புறமா வந்து காலம் நம்ம ஆல்ரெடி செட் பண்ணிட்டாச்சு யூஸ் ஆட்டோ ஸ்பேஸ்னு சொல்லிட்டு இருக்கு நம்ம அது கொடுக்க போறதுல நம்ம வந்து மேனுவலா தான் செட் பண்ண போறோம் ஸ்பேஸ் ஆட்டோ ஸ்பேஸ் குடுத்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஹைட் ஆயிடும் நீங்க வந்து மேனுவலா பண்ண போதும் டிக் எடுத்து விட்டு வெற்றிகள் வந்து பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் அதே மாதிரி இங்கே கொஞ்சம் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் போட்டுருங்க இந்த இடத்துல வந்து இந்த ரொட்டேட் ஃபார் பெஸ்ட் ஃபிட் அப்படின்னு கொடுக்க தேவை டிக்மார்க் மார்க் இருக்கக்கூடாது எடுத்து விட்டுணும் நெக்ஸ்ட் வந்து ரொம்ப பேர் வந்து அங்கே டெக்ஸ்ட் வருதுன்னு சொல்றீங்களா அதுக்கு காரணமே இந்த டிக்மார்க் தான் டிக்மார்க்கு நீங்க எடுத்து விட்டுருங்க கீழே வந்து அந்த இமேஜோடைய டெக்ஸ்ட்டும் சேர்த்து வருது இல்லை அது காரணமே வந்து இதை நீங்க டிக்மார்க் பண்றதுனால தான் இந்த டிக்மார்க் எடுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே வராது இந்த இந்த செட்டிங்ஸை நீங்க யூஸ் பண்ணீங்கனாவே கரெக்டா இருக்கும் எல்லாமே உங்களுக்கு இப்போ ஓகே நான் கொடுத்துறேன் பார்த்தீங்களா எல்லாமே வந்து தனித்தனியா இங்க லோட் ஆகிட்டு இப்போ வந்து ஃபுல்லாக வந்து ஓடி முடியணும் ஓகே கைஸ் முடிஞ்சிச்சு இந்த ரோல் இருக்கிற எல்லா இமேஜும் வந்து ஒரு கரெக்டான ஸ்பேஸில் இருக்குது ஆனால் வந்து இந்த காலம்ல இருக்கிற ஒவ்வொரு இமேஜுக்கு நடுவில் வந்து இவ்வளோ கேப் இருக்குது இது ரொம்ப அதிகமான கேப்பு இப்போ வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அதுதான் என்ன அட்ஜஸ்ட்னால் அது க்ளோஸ் பண்ணிடுவோம் இது வேணா அது திருப்பம் ஆட்டோமேட்டில் போயிடுவோம் எல்லாமே அதே ஆப்ஷன்ஸ் தான் நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணுறது இங்கே அப்படியே காட்டும் இந்த இந்த டாக்குமெண்ட்டில் மட்டும் கொஞ்சம் வித்தை நீங்கள் மாத்தினீங்கன்னா வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கரெக்டான இதுவில் கிடைக்கும் ட்வெண்ட்டி அப்படின்னு கொடுப்போம் இப்போ வந்து ஓகே கொடுப்போம் ஓகே கைஸ் இப்போ இது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தோணுது கொஞ்சம் இன்னும் பண்றதெல்லாம் பண்ணிக்கலாம் இருந்தாலும் வந்து சரி ஓகே இது இப்போ லேயர் அட்ஜஸ்ட் பண்ண போறதுனால சரி பரவாயில்லனு சொல்லிட்டு நான் இப்படியே பண்ண ஸ்டார்ட் பண்ண போறேன் இப்போ எல்லாமே எல்லா இமேஜஸ்க்கும் வந்து தனித்தனி மாஸ்கோட மாஸ்க் கூட இந்த ஓவரால் இமேஜோடைய மாஸ்க் என்னவோ அதுவும் சேர்த்து இதில் வந்துச்சு இப்போ நம்ம எல்லா மாஸ்கையும் அன்லிங் பண்ணணும் எதனாலனா வந்து இப்போ இப்படியே நம்ம மூவ் பண்ணோம்னா மாஸ்க்குள்ள வந்து காட்டாது இந்த மாஸ்க்கு அன்லிங்க் பண்ணிட்டு இப்போ மூவ் பண்ணோம்னா அந்த மாஸ்க்குள்ளே செட் ஆயிருக்கும் தான் நம்ம இப்போ எல்லாமே அன்லிக் பண்ண போறோம் ஒரு இப்போ கேன்சல் கொடுத்துட்டு அண்டு கொடுத்துட்டு நம்ம வந்து அன்லிங்க் பண்றோம் இப்போ எல்லாமே அன்லிங் பண்ணிட்டாச்சு இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்றோம் நீங்க கிளிக் பண்ணாம இந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கணும் கிளிக் பண்ணி மூவ் பண்ணிங்கன்னா மாஸ்க் மூவ் ஆயிடும் இமேஜை கிளிக் பண்ணி இப்போ வந்து நீங்க ரீசைஸ் பண்ணிக்கணும் அதுக்குள்ள ஃபிட் ஆகிற மாதிரி எல்லா இமேஜும் அதே மாதிரி வந்து ரீசைஸ் பண்ணிக்கணும் ஓகே கைஸ் இப்போ எல்லாமே முடிஞ்சிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே ஒரு அந்த மாஸ்க்குள்ளே ஒரு ஈவனாக எல்லாமே பக்காவாக இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு எதனா ஒன்று ரெண்டு இமேஜஸ் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கலாம் அந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் லைட்டாக வந்து ப்ரைட் பண்ணிட்டு வந்து அந்த எந்த இமேஜோ அந்த இமேஜ் க்ளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் இல்லைன்னு கண்ட்ரோல் எடுத்தீங்கனிங்கன்னா வந்து லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னா கவர் அட்ஜஸ்ட்மெண்ட் வரும் அதில் போய் நீங்கள் லைட்டாக அதனுடைய பிரைட்னஸ் அதனுடைய கான்ட்ரஸ்ட் லெவல் விண்ட் லெவல்லாம் மாற்றிக்கலாம் நீங்கள் நான் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு சில இமேஜஸ்லலாம் கொஞ்சம் இதுவாக இருக்குது நான் அதை ரெடி இருக்கேன் ஓகே மத்தியா இது தான் தோணுது இப்போ நம்மளோட அட்ஜஸ்ட்மென்ட் இமேஜஸ் ரெடி பண்ண இந்த இமேஜை வந்து நம்ம வந்து ஒரு அந்த பேட்டர் மாத்தணும் அவுட் புட் ஆன டாக்குமெண்ட்டுக்கு வந்து நம்ம நம்ம ஃபிக்ஸ் பண்ண பண்ண முடியும் போறோம் இப்போ வந்து இது என்ன சைஸ்ல இருக்குன்னா வந்து டுவெண்ட்டி தேர்ட்டி அந்த ரேஞ்சில் இருக்கு இப்போ வந்து நம்ம சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி போர்க்கு அதை மாற்றணும் பண்றதுக்கு முன்னாடி வந்து பேட்டர்னா மாத்திப்போம் எடிட்ல போயிட்டு இந்த டாக்குமெண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம எடிட்ல போயிட்டு டிஃபைன் பேட்டர்ன் இருக்கும் அதை போய் செலக்ட் நேம் பண்ணீங்கன்னா போறதுன்னா போட்டுக்கலாம் ஜஸ்ட் ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா போதும் இது ஒரு பேட்டனா கிரியேட் ஆகிட்டு இருக்கும் இப்போ வந்து இந்த டாக்குமெண்ட் நமக்கு சேவ் பண்ண கூட அவசியம் கிடையாது க்ளோஸ் பண்ணிக்கலாம் கொடுத்துட்றேன் இப்போ ஃபைலில் போயிட்டு நியூவில் போயிடுறேன் நம்ம வந்து பண்ண வேண்டியது வந்து சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி ஃபோர் ஆல்ரெடி பண்ண ரீசன்ட் ஃபைல்ஸில் இருக்குது சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி ஃபோர் இதாக பண்ணுவோம் இல்லை நீங்கள் டைப் பண்ணிங்க சிக்ஸ்டீன் போட்டிங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் வச்சுக்கோங்க த்ரீ ஹண்ட்ரட் ரிசோர்ஷன் வச்சுட்டு மதெல்லாம் இதில் இருக்கிறது அப்படி பார்த்துட்டு ஓகே கொடுத்துறேன் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா பேஜ் கிரியேட் ஆகிடும் இப்போ கிரியேட் பண்ண அந்த பேட்டனை வந்து இதுக்குள்ளே வர வைக்கணும் அதுக்கு வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா இதுக்குள்ளே வந்து இந்த பேட்டர்ன் சொல்லிட்டு இருக்கும் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே ஆல்ரெடி நம்ம பண்ண பேட்டர்ன்ஸ் இருக்கும் இப்போ ஆல்ரெடி நம்ம முடிச்ச அந்த ஒர்க் இதெல்லாம் இதில் இதுல வந்து லாஸ்டா இருக்கிறது நம்ம லாஸ்டா ஒர்க் பண்ண ஃபைலுடைய பேட்டர்ன் இது அதை போய் கிளிக் பண்ணோம்னா அந்த பேட்டர் அந்த குழந்தையோட இமேஜஸ் வந்துச்சு ஓகே கிளிக் பண்ணது முன்னாடி ஃபர்ஸ்ட் இதனுடைய இது இந்த இமேஜஸ் வந்து எல்லாமே வந்துச்சுன்னு இதுல பாக்கணும் நீங்க ஸ்கேல் அட்ஜஸ்ட்மெண்ட்ல ஸ்கேல் பண்ணீங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்கேல் கம்மி பண்றீங்களோ அவளுக்கு எவ்வளவு வந்து அந்த இமேஜஸ் மத்த இமேஜஸ் ரிவீல் ஆகும் இப்போ குழந்தையோட இந்த இமேஜஸ் இருக்கு இதனுடைய அதே இமேஜஸ் வந்து இங்க கிரியேட் ஆச்சுன்னா அதே இமேஜஸ் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா வருதுன்னு அர்த்தம் நம்ம வந்து இன்னும் கம்மி பண்ணிட்டு வருவோம் ஓகே இப்போ இந்த குழந்தையோட இமேஜஸ் வந்து இங்கேயும் ரிவீல் ஆகுது இது கரெக்டா இருக்கும் நான் நினைக்கிறேன் இங்க ஸ்டார்ட் ஆகுதுங்களா இந்த இடத்துல முடியுது திருப்பியும் வந்து இதே இமேஜ் வந்து இங்க ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி இங்க ஸ்டார்ட் ஆகுது இங்க முடியுது இதே இமேஜஸ் வந்து இன்னும் கீழே வந்துட்டு இருக்கும் எடுத்துக்காட்டுக்கு பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க இப்படி வந்தா இப்படி வருதுங்களா அதே இமேஜஸ் தான் இந்த இமேஜ் ஓடி அடுத்த இமேஜ் ஆகுதுங்களா சரி ஓகே இப்போ நம்ம பழைய மாதிரி நான் வச்சிடறேன் வச்சுட்டாச்சு செவன்டி டூ நமக்கு கரெக்டா இருக்கு ஓகேன்னு கொடுத்துட்றேன் இப்போ வந்து நமக்கு வந்து மெயின் இமேஜ் தேவை இப்போ இந்த கோலா இந்த கோலாஜோட பேக்ரவுண்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ மெயின் இமேஜ் தேவை இதுல வந்து மெயின் இமேஜ் நான் வந்து மெயின் இவங்க வந்து இதுதான் ஃப்ரண்ட்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க இந்த இமேஜ் நான் ஃப்ரண்ட்ல எடுத்து வந்து போட்டுறேன் போட்டு என்னோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணதுக்கு சரி சப்ஜெக்ட் கிளிக் பண்ணிக்கிறேன் நீங்க வந்து பென் டூ லீவ்ல மாஸ் பண்ணியோ அதனால நீங்க பண்ணிக்கலாம் எனக்கு ஈஸியான கொஞ்சம் மெத்தட்ல வந்து இந்த செலக்ட் சப்ஜெக்ட் இது நல்லா இருக்கு நீங்க உங்ககிட்ட வந்து லேட்டஸ்ட் போட்டோஷாப் இருந்தீங்கன்னா நீங்க செலக்ட் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல ரிமூவ் பேக்ரவுண்டுக்கும் கொடுக்கலாம் ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணது கொஞ்சம் கரெக்டாக இருக்காது அதனால வந்து செலக்ட் சப்ஜெக்ட் நான் கொடுத்துட்றேன் இந்த லேசர் டூலில் போயிட்டு எது எதுலாம் நமக்கு தேவையோ அதெல்லாம் நம்ம செலக்ட் ரிமூவ் பண்ண தேவையில்லாதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடும் தேவையாக அதை செலக்ட் பண்ணிப்போம் ஓரளவுக்கு மாஸ்க் ரெடி ஆயிடுச்சு இது வந்து மாஸ்க் டூல் இருக்கு இப்ப நீங்க செலக்ட் பண்ணத வந்து ஒரு மாஸ்க்கை கிரியேட் பண்ணலாம் செலெக்ஷன் இத போய் கிளிக் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இங்கேயும் இருக்கலாம் நம்ம எங்கனால யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மாஸ்க்கா இப்போ செலக்ட் பண்ணோன்னா கிரியேட் ஆயிடுச்சு பதினாறு மாஸ்க்கும் வந்துச்சு இப்ப வந்து இந்த ஹேருக்கு நான் சொன்னிருந்தால ரிமூவ் பண்றதுக்காக இந்த இடத்துல ஹேர் வந்து ஒரு இது இருக்கு அதுக்கு வந்து நீங்க என்ன இந்த பண்ணலாம் கிளிக் பண்ணிட்டு செலக்ட் மாஸ்க்கும் செலக்ட் பண்ணீங்கன்னா அதுல வந்து இப்படி வரும் அதுல வந்து இந்த ஹேர் டூலை செலக்ட் பண்ணிட்டு லைட்டா அப்படி அது மேல பிரஷ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துரும் ஹேர் இருக்கலாம் அப்படி பண்ணிக்கிறதா பண்ணிக்கலாம் ஓகே கொடுத்துட்றேன் அப்படியே வந்து ப்ரெஷ் டூவில் கொஞ்சம் செலக்ட் பண்ணிவிட்டு பிளாக்கஸ் வச்சுட்டு இந்த இடத்துல இருக்கிற எக்ஸ்ட்ராவும் ரிமூவ் பண்ணிடுறேன் இப்போ குழந்தை வந்துச்சுங்க இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக தேவையான அளவுக்கு சைசிங் பண்ணிப்போம் சென்ட்ராக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும் இது வந்து சிக்ஸ்டீன் ஃப்ரேமு அதனால சென்டர் வந்து எயிட்டு எயிட்டில் வச்சுட்டு பார்க்குறேன் குழந்தை வந்து இப்போ சென்டராக இருக்குது குழந்தைக்கு வந்து கலக்கரேஷன் பண்ணிடுவோம் இப்போ அதுக்கு வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ் பண்ணுவோம் அதில் போயிட்டு கர்வ் செலக்ட் பண்ணிப்போம் செலக்ட் பண்ணிட்டு இது வந்து இந்த இந்த லேயருக்கு மட்டும் எஃபெக்ட் ஆகணும்னா ஆல்ட் எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டு லேயருக்கு நடுவில் இப்படி வந்தீங்கன்னா இப்படி சிம்பிள் காட்டும் அதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும் இது வந்து கிளிப் இது வந்து ஒரு கிளிப் ஆப்ஜெக்ட் ஆகிடும் இப்போ வந்து நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா எது என்ன அட்ஜஸ்ட் பண்ணாலும் அந்த இமேஜுக்கு மட்டும் தான் வந்து உங்களுக்கு இதுவாகும் அண்டு கொடுத்துட்றேன் இந்த சைஸ் பண்ணிட்டு இப்போ வந்து என்னன்னா நான் நான் பண்ற ஒரு ஈஸியான விஷயம் என்னன்னா நான் கலகரேஷன் பண்ணதுக்கு ஒயிட் பேலன்ஸ்ல அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு நான் ஈஸியாக பண்ற ஒரு விஷயம் என்னன்னா ஜூம் பண்ணிப்பேன் ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்க பாத்துக்கிறேன் எது ஹைலைட் ஆன ஏரியான்றதை நான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுவேன் இதுக்கு வந்து ஹைலைட் ஹைலைட் செலக்ஷன் செலக்ட் பண்ணிட்டு எனக்கு வந்து இந்த நோஸ் மேல இருக்கிற சின்ன இந்த டாப் இது கொஞ்சம் ஹைலைட்டா இருக்கிற மாதிரி நான் செலக்ட் பண்ணிப்பேன் அதே மாதிரி டார்க்கான பார்ட் எது நான் பார்ப்பேன் டார்க்கு செலக்ட் பண்ணிட்டு இந்த ஐ கூல இருக்கிற டார்க்கு செலக்ட் பண்ணிடுவேன் செலக்ட் பண்ணிட்டா எனக்கு அதுவே ஓரளவுக்கு வந்து கலர் வந்து கொஞ்சம் கரெக்டா வர மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் இது பிஃபோர் இது ஆஃப்டர் கொஞ்சம் ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே தெரியும் இப்போ வந்து இதுல நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிப்பேன் எந்த அளவுக்கு எனக்கு வேணும்ன்றத லைட்டா வைப்ரண்ட் கொஞ்சம் ஏத்திக்கிறேன் ஓவரல் இமேஜ்க்கு வைப்ரேண்ட் அதிகமாக கிடைக்கும் குழந்தையோட லேயரை மட்டும் மெச் பண்ணிக்கிறேன் இந்த அட்ஜஸ்ட்மென்ட் அதிகம் இப்போ வந்து ஆல்ட் எடுத்து இன்னொன்று போட்டுட்டு பேக்கில் இருக்கிற இந்த லேயரை வந்து ஹார்ட் லைட் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன் மேலே இருக்கிற லேயர் ஆஃப் அணிங்கன்னு தெரியும் ஹார்ட் லைன் செலக்ட் பண்ணால் இந்த மாதிரி வரும் இப்போ இதுக்கு மேலே இருக்கிற இந்த லேயரை ஓப்பன் பண்ணிட்டு இதுக்கு வந்து ஒரு மாஸ்க்கு செலக்ட் பண்ணிட்டு ப்ரஷ் டூ உள்ள பிளாக செலக்ட் பண்ணிட்டு ப்ரஷோட சைஸ் கொஞ்சம் லைட்டாக பண்ணிக்கிறேன் எங்கெங்கெல்லாம் குழந்தையோடைய குழந்தையோட ஹாட் லைட் வந்து ரிவீல் ஆகணும் அந்த பேக்ரவுண்ட் ரிவீல் ஆகிற வேண்டிய வந்து நம்ம இப்படி செலக்ட் பண்ணிப்போம் ஹாட் லைட் இல்லாம நார்மல் வச்சுட்டு நீங்க ஒப்பாசிட்டி கூட கம்மி பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு ஒருவேளை இந்த இந்த இது கொஞ்சம் பிடிச்சிருந்தா இதை இது கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஒப்பாசிட்டியே வச்சுக்கலான்னு பார்க்குறேன் ஏன்னா ஹாட் லைட் வந்து கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இருக்கு சோ ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிட்டு இதுல வந்து ஃபேஸ்லாம் கொஞ்சம் இன்னும் நல்லா ரிவீல் ஆகுது ஸோ ஓகே இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் மேல இருக்கிற இமேஜுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டா இப்போ வந்து நமக்கான இமேஜ் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ வந்து என்னென்னா நீங்கள் வந்து இந்த இமேஜ் வந்து டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணிங்க இது வந்து சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி ஃபோர் சேவ் பண்ணிட்டேன் நீங்கள் எப்பவுமே ஒர்க் பண்ணும்போது வந்து சேவ் பண்ணிங்க நான் ஆல்ரெடி நான் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால வந்து எனக்கு இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆயிருக்கு அதனால் வந்து சேவ் பண்ண கூட ஒர்க் பண்ணுவேன் இருந்தால் ஒரு சில டைமில் எனக்கும் சொதப்பிடும் அதனால் வந்து நீங்கள் எப்பவுமே சேவ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறது நல்லது இவ்வளோ நான் சேவ் பண்ணாமல் இருந்துட்டேன் இதை வந்து நான் மெஜ் பண்ணிக்கிறேன் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நான் வந்து ஒரு போட்டோ ஃப்ரேமாக ரெடி பண்ண போறேன் சொல்லிட்டு சோ அதுக்கான ப்ராசஸும் இப்ப நம்ம பாத்திரலாம் நான் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணிக்கு போறேன் என்கிட்ட வந்து பெரிய பிரிண்டர் ஒன்று இருக்கு இந்த பிரிண்டரை நான் உங்களுக்கு காட்டுறேன் இதுதான் நான் ஒர்க் பண்ணது இப்போ இதுதான் என்னுடைய என்கிட்ட இருக்கிற இப்போ ஒரு லார்ஜ் ஃபார்மட் பிரிண்டர் இந்த பிரிண்டரை வந்து கொஞ்சம் எப்பயும் இப்படிதான் கொஞ்சம் சேஃப்டியா இருக்கணும்னு சொல்லிட்டு இப்படி லாக் பண்ணி வச்சிருப்பேன் இது ஒன்னு நினைச்சிக்காதீங்கனால எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் உள்ள டஸ்ட்லாம் எல்லாம் இருக்கணுன்றதுனால கொஞ்சம் இது பண்ணி வச்சிருப்பேன் கேனான்ல வந்து டிஎம் டூ ஃபைவ் ஜீரோனு ஒரு மாடல் இது இப்போ நியூ மாடல் இதுதான் நம்ம பிரிண்ட் பண்ண போறோம் கே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் மிஷினையும் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் இது வந்து ரோலர் பிரிண்டர் அது இதுக்குள்ள வந்து ஒரு ரோல் பேப்பர் இருக்கும் இது வந்து நார்மலா நம்ம சின்ன பிரிண்டர் எல்லாம் எப்படி இருக்கும்னா வந்து நம்ம இந்த பிரிண்டர்லாம் வந்து இது எடுத்தோம்னா இதுக்குள்ள வந்து பேப்பர் இன்சர்ட் பண்ணிட்டு இது மூலயமா பிரிண்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஆனா இந்த பிரிண்டர் எல்லாம் வந்து இந்த உள்ள வந்து நம்ம ஆல்ரெடி ரோலர் போட்டிருப்போம் இது இருக்கு பாருங்க ரோலர் இந்த ரோலர்ல வந்து ஆல்ரெடி ஃபீட் பண்ணியிருக்க பேப்பரை நம்ம உள்ள வச்சிட்டோம் அவ்வளவுதான் இதுக்கப்புறம் நம்ம பிரிண்ட் ஆகி வந்துடும் நம்ம பிரிண்ட் கொடுத்தோம்னா ஃபைல்ல போய்க்கிறேன் பிரிண்ட் கிளிக் பண்றேன் பண்ணிட்டு பிரிண்டரை செலக்ட் பண்ணிக்கிறேன் பிரிண்டர்ல வந்து டிஎம் ஃபைவ் டூ ஃபைவ் ஜீரோ இதானல் அந்த மாடல் செலக்ட் பண்ணிட்டு பிரிண்டர் செட்டிங்ஸ் போயிடணும் உள்ள வந்து கெட்டின் ஃபோன் கொடுத்தோம்னா உள்ள நம்ம என்ன பேப்பர் ரோல் போட்டுருக்கோம்ன்றதை காமிச்சிரும் ஏன்னா நம்ம உள்ள வந்து பேப்பர் ரோல் என்னன்றத நம்ம செலக்ட் பண்ணியிருப்போம் அதனுடைய ஆப்ஷன்ஸ் வந்து காமிச்சிரும் இப்போ ஆல்ரெடி உள்ள இருக்காங்க பிரீமியம் கிளாஸி டூ டூ எயிட் ஜிஎஸ்எம் பேப்பர் போட்டிருக்கோம் அதனால இது கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது சைஸ் செட்டப்ல போயிட்டு கஸ்டம்ஸ்ல சைஸ் வித் டுவெண்ட்டி ஃபோர் ஹைட் வந்து சிக்ஸ்டீன் கொடுத்துட்டு இன்ச்சஸ்ல செலக்ட் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுத்துடுறோம் கொடுத்துட்டு மற்ற செட்டிங்ஸ்ல எதுவும் மாத்தணும் அவசியம் கிடையாது ஓகேன்னு கொடுத்துட்டோம்னா இப்போ வந்து அந்த இமேஜ்க்கான இது செட் ஆயின பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து கரெக்டா அந்த ஹைட் அண்ட் வித்லாம் வந்து கரெக்டா சைட்ல எல்லாம் எதுவுமே எதுவும் இல்லாம கிளியரா வந்துச்சு இப்போ வந்து நம்ம வந்து இதை பிரிண்ட் கொடுக்க போறோம் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா பிரிண்டர் இருக்குது அது டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டோம் சென்ட் பண்ணிடும் பிரிண்டருக்கு இப்போ டாக்குமெண்ட் செலக்ட் சென்ட் பண்ணிச்சு பிரிண்டர் எதுவும் நோட்டீஸ் காட்டுது அது வந்து எனக்கு தெரிஞ்சு என்னன்னா இங்கு கொஞ்சம் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கு அதுதான் நினைக்கிற பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னுடைய சியான் இங்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு அது எப்போ காலியாகும் போகும்னு தெரியல அது இன்னைக்கு இந்த பிரிண்ட்டே ஃபுல்லாகமானு தெரியல ஒரு கொஞ்சம் டவுட்டாக இருக்கு மற்ற கலர்லாம் ஓரளவுக்கு இருக்குது பிரிண்டர் அவருடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிச்சு பிரிண்டிங் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டு இருக்கு பிரிண்டருடைய வேலையும் முடிஞ்சிச்சு இப்போ வந்து இது ப்ராசஸ் ஆகும் எல்லாமே வந்து கரெக்டாக நம்ம பண்ணிட்டோமான்னு சொல்லிட்டு அது முடிஞ்ச ஒன்று பேப்பர் கட் பண்ணதுக்கு தேவையான மெஷர்மெண்ட் அதுவே உள்ளே பண்ணி இப்போ நமக்கு வந்து கட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் காட்டும் பிரிண்டிங் இஸ் கம்ப்ளீட் டேப் டூ கட் த பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இதை வந்து இதில் நம்ம கட்டுன்றதை டிக் பண்ணிட்டோம்னா போதும் இந்த சைடில் இருக்கிற இந்த பிளேடு வந்து அதை கட் பண்ணிவிடும் கட் பண்ணிடுச்சிங்க இதுதான் தான் நம்ம பிரிண்டிங் அவுட் புட்டு குவாலிட்டி தரமாக இருக்குது ஓகே கைஸ் இந்த மாதிரி வந்து நிறைய ப்ராஜெக்ட் நம்ம பண்ண போகிறோம் உங்களுக்கு வேற எதனா டவுட்ஸ் எதனா இருந்ததுன்னா கேளுங்க இதை வந்து நம்ம லேமினேட் பண்ணிட்டு ஒரு ஃப்ரேமாக நம்ம ரெடி பண்ணிவிடுவோம் இது வந்து சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி ஃபோர்ன்ற சைஸ் இது ஓகே கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை